கோல்டு எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறதுங்கிறதுக்காக நான் வந்து ஈக்விட்டிலையும் சரி அப்புறம் கூகுள் பேலையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு சூட்டபுளாக இருக்கிறதுக்காக நான் எடுத்தது. இது வந்து கோல்டு பீன் சொல்லிட்டு நிப்பான் இந்தியா கொடுத்து. இது பார்த்தீங்கன்னா இதில் பிரச்சனை என்னென்னா கோல்டு ரேட்டு தான் ட்ரேட் ஆகும், பட் 42 ருபீஸ். பிரச்சனை என்னென்னா இது வந்து ஸ்பைக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் பிரச்சனை. இது லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நான் இந்த ஸ்பைக்கில் போயிட்டு நீங்கள் ஒரு இன்ட்ராடே பண்ணும்போதோ அப்படி பண்ணும்போதோ தான் உங்களுக்கு வந்து ஸ்பைக்கில் போயிட்டு ஐயோ லாஸ் ஆகிடுச்சு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்கணும். பட் என்னை பொறுத்தளவுக்கும் லாங் டைம் ஹோல்ட் பண்ணும்போது கோல்டு ரேட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எதுவும் மூவ் ஆகும். 42 ருபீஸ். அப்புறம் ஐசிஐசிஐ கோல்டு இதுவும் வந்துட்டு அதே மாதிரி தான், 43 ருபீஸ். ஸ்பைக் தான் எதுலேயும் பிரச்சனை. இதை விட்டிங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 83 ருபீஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இப்போ தான் வந்துச்சு, ஒரு 2 மந்த்ஸ் பேக் தான் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ருபீஸ் வரைக்கும் வந்துச்சு. அதாவது கோல்டு ரொம்ப மட்டும் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். இதை விட்டிங்க அப்படின்னா இந்த மூணு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நிறையா இருக்குது, நான் செலக்ட் பண்ணது மூணு தான். ஸோ இன்கேஸ் இது வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கூகுள் பேயில் போயிட்டு பிஸ்னஸ் அண்ட் பில்ஸ்னு இருக்கும் கீழே, அங்கே போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை வந்துட்டு அவங்க மேலே ஐக்கன் கிடச்சின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு போட்டிருக்கு. கோல்டோட கரண்ட் பையிங் ப்ரைஸ் வந்து 5 ரூபா 12 பைசா எம்ஜி, ஒரு எம்ஜி ஒரு கிராமில் ஒரு மில்லிகிராம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு மில்லிகிராம்லேருந்தே வாங்கிக்கலாம். ஒரு மில்லிகிராம் கிடையாது, 1 ரூபா இருந்தாலும். இப்போ பை கீழே வந்து பை செல் டெலிவரி கிஃப்ட், பையனா வாங்குறது வேணான்னா விற்றுக்கலாம். டெலிவரிங்கிறது வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பின்கோட் நம்பர் போட்டு மினிமம் வந்து 1 கிராம்லேருந்து தான் வாங்க முடியும். மினிமம் டெலிவரி அதாவது 1000 எம்ஜி இப்போ தான் வாங்க முடியும் டெலிவரி. அப்புறம் கிஃப்ட், ஒரு வேளை நீங்கள் வேறு யாருக்கா கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்க நம்பர் கிஃப்ட்டுன்னு கிளிக் பண்ணி அவங்க நம்பர் வரும். அவங்க நம்பருக்கு எவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணமோ அதை சென்ட் பண்ணிக்கலாம். பை போட்டுட்டு இப்போ நீங்கள் 1 ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா 1 ரூபா வாங்க கிளிக் பண்ணிங்கன்னா 1 ரூபாய்க்கு எத்தனை எம்ஜி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிடும். அதே வந்து ஒரு 10,000 ரூபா போடுறீங்கன்னா எவ்வளோ எம்ஜி வரும் அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ நீங்கள் இதை வந்து எப்படியே பை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செல், செல் வந்துட்டு அதே வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ இருக்கும்னு காட்டும். கரண்ட் பேலன்ஸ் எவ்வளோன்னு காட்டும். அந்த எம்ஜி வந்து அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ சேல் பண்ணுமோ அதை பார்த்துக்கலாம். நான் இப்போ எதுவுமே வச்சுருக்கல. நான் போன வருஷம் கரெக்டாக வாங்கினேன். போன வருஷம் வந்து ஒரு 30,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணினேன். இந்த வருஷம் 25,000 தான் எடுத்தேன். 5,000 ரூபா லாஸ் தான் ஆச்சு எனக்கு. ஸோ டேட் இங்கேயே இருக்கும், August 25th வந்து போன வருஷம் வாங்கினது. இது வந்து இந்த வருஷம் சேல் பண்ணது. கரெக்டாக ஹையில் வாங்கி லோவில் லோ ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுச்சு போதும்னு சொல்லிட்டு நான் அந்த ரேட்டுக்கு வித்துடலாம் சொல்லிட்டு இந்த ரேட்டுக்கு வித்துட்டேன். ஸோ இதில் என்னென்னா பையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோக்கு ஒரு எம்ஜி வந்துட்டு 5 ரூபா 13 பைசா. ஆனால் நீங்கள் அப்போவே வாங்கி அப்போயே செல் பண்ணாலும் உங்களால் எவ்வளோ செல் பண்ண முடியும்னா 4 ரூபா 83 பைசா. விச் மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ அமௌண்ட் அந்த பைசா கணக்காக தான் இருக்கும், பட் நீங்கள் அதிக குவான்டிட்டி வாங்கும்போது உங்களுக்கு அது நஷ்டமாக பெரிய நஷ்டமாக தான் இருக்கும். இது பெஸ்ட் என்னென்னா உங்களுக்கு இப்போ ஏதாவது ஸ்க்ராட்ச் கார்டு வருது, இதில் கூகுள் பேயில் கொடுப்பாங்கள ஃப்ரீ கார்ட்ஸு அந்த கிஃப்ட் கூப்பன்ஸ் அதை கிளிக் பண்ணும்போது ஏதாவது அமௌண்ட் வந்துச்சுன்னா அந்த 10 ரூபா 5 ரூபா ஏதாவது வந்துச்சுன்னா அதை வேணால் இதில் போட்டுவாங்க. அது வேணால் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்க அமௌண்ட் இதில் வேணால் போட்டுவாங்க. இது இல்லாமல் பேடிஎம்மில் இருக்குது. அப்புறம் நிறையா இந்த மாதிரி ஆப்ஸ் இருக்குது. நம்மளுக்கு கூகுள் பே அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால நான் கூகுள் பேயில் தான் ஃபஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நான் ரெஃபர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஆனால் இதில் இந்த பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஈக்குவிட்டினாலும் ஈக்குவிட்டிலையும் நான் சொல்லியிருக்கேன். ஈக்குவிட்டியில் வந்து அதோட ரேட் அதிகமாக மற்றதெல்லாம் இருந்துச்சு, எனக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சு அதனால் அதை எடுத்து வச்சுருந்தேன், அவ்வளோ.